சினம் வருவதை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்லைனா பொறுப்புனா உதம் பார்ப்பேன். இந்த அதை எடுத்து சொல்லுவான். சினத்தை பொறுத்து கொள்வது அது அது பொறுத்து கொள்ள தான் பண்பை தவிர காத்து கொள்வது பண்பு இல்லை. அதை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு சொல்லுவான். ஆக சினம் அது சினத்தை சினம் வராது காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஐயோ மற்றவன் எடுத்து மற்ற இடத்தில் சொல்லுவான் மறந்து விட வேணும்னு சொல்லும்போது இந்த பண்பு மேலோங்கும். அதுக்கும் ஆசி இருக்க வேண்டும். ஏன்னா இந்த சினம் எல்லா ஜீவராசிகளும் இருக்கு. பாம்பு மிதிச்சாதான் கடிக்கும், இல்லை பேசாமல் இருக்கும். தேலுக்காய் ஒரு கையை வச்சா ஏதோ தனக்கு இடையூறு வந்தால் தான் கடிக்கும். மாடு கிட்ட அடி அடித்தா புசுங்கும். நல்ல பாம்போட தனக்கு இடையூறு வரும்போது படையெடுத்து கொடுக்கும். ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கு இடர்னா தான் தொட்டாசினிங்கோட தொட்டால் தான் பாடும். அந்த சினம் எல்லா ஜீவராசிகளுக்கு உண்டு. இந்த குணம் எதுக்கு ஏயா கடவுள் வச்சுருக்கான்னா தனக்கு இடையூறு வந்தால் மற்ற ஜீவராசிகளுக்கு இடையூறு வந்தால் கடிக்கும், அது பாம்பு கொத்தும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஏன் மாற்றிக்குள்ளும் பக்குவம் உண்டு. இப்போ மாட்டுக்கிட்ட போய் நல்ல பாம்புக்கிட்ட ஏன் பாம்பை ஏன் இப்படி சீர்ற படையம் எடுத்து சீரன்கிட்ட கேட்காது. நாய்கிட்ட போய் ஏன் இப்படி குலைக்கிற எல்லாம் அப்படி செய்யாதன்னா கேட்காது. இப்போ மாட்டுக்கிட்ட ஏன் அப்படி முட்டை போகிறேன் அப்படின்னு சொன்னால் கேட்காது. ஆனால் மனுஷன்கிட்ட சொன்னால் கேட்பான். இப்போ வள்ளுவன் சொன்னது வந்து இந்த பொறை உடமை யாருக்கே சொன்னேன்னா ஆறாவது அறிவு உள்ளவனுக்கு சொல்கிறேன். ஆறாவது ஒரு சிந்திக்கும் திறமை உள்ளவனுக்கு தான் சொல்லியிருக்கிறேன், மற்ற ஜீவராசிகளுக்கு நான் சொல்லவில்லை. ஆறாவது அறிவாகிய சிந்தனை உள்ளவன் மனிதன். ஆறாவது அறிவு இப்போ வேலை செய்யணும். ஐந்தறிவு, ஆறாவது அறிவு பகுத்தறிவு, ஆறாவது அறிவு எப்போ வேலை செய்யணும். திருவள்ளுவர் துணை இல்லாமல் ஆறாவது அறிவே வேலை செய்யாது, இல்லைன்னா ஆறாவது அறிவு ஒன்று. அப்போ இது குணக்கேடுகள்லாம் எப்போ தீரும்? ஒன்று பக்தி, ஒன்று பசியாற்றிவித்தல். பக்தியும் பசியாற்றுதல் இல்லை என்றால் ஒருவனுக்கு குணக்கேடு தீராது, ஆறாவது அறிவு வேலை செய்யாது. ஆறாவது அறிவு மின்மேலும் வளர்ச்சி அடையுதென்றால் அறிவு முதிர்ச்சி அடைய 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 எல்லா குணக்கேடுகளும் தீரும், முன் செய்த பாவம் தீரும். அப்போ எல்லா புண்ணியமும் அருள் பக்தியும் புண்ணியமும் பெருக 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 அறிவு முதிர்ச்சி அடையும். அறிவு முதிர்ச்சி அடைய அடைய குணக்கேடுகளை பற்றி உணர முடியும். குணக்கேடுகளை பற்றி அறிய அறிய குணக்கேடு நீக்கிக்கொள்ள முடியும். ஆறாவது அறிவின் சிறப்பு. அப்போ ஆறாவது அறிவு உனக்கு சினம் வந்தாலும் மாற்றிக்கொள்வான், அடக்கிக்கொள்வான், இல்லாது செய்து கொள்வான். இல்லாது செய்கிறவன் அவன் ஞானி. அடக்கிக் கொள்றவன் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக, பொறுத்து கொள்றவன் அது ஒரு பண்பு தான். இந்த சினமே இல்லாமல் இருக்கான்னு சொன்னால் அது சாதாரண விஷயம். ஒன்று சினமாக சினமே இல்லாதவன் ஒன்று பிணமாக இருக்க வேண்டும், இல்லை மூலக்கோளாறு உணவனாக இருக்கணும். மூலக்கோளாறு உணவனை அது பேச என்ன செய்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.